நம்ம இன்னைக்கு சிம்பிளான ஆனியன் சாம்பார் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். வீட்டில் காய்கறிலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வெங்காயம் இருந்தால் மட்டும் இதுக்கு போதும், அதிலே செஞ்சிடலாம். நான் வந்து இதுக்கு வந்து பாசுப்பருப்பு லேசாக வறுத்துட்டு கழுவிட்டு தண்ணி ஊற்றிருக்கேன். அது கூட ரெண்டு மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், கொஞ்சம் மஞ்சத்தூள், தக்காளி. நான் தக்காளி இதிலே போட்டு வேக வச்சுருவேங்க எப்போதுமே பருப்போட, அப்போ தான் நல்லா இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும். நான் எல்லாத்துக்குமே அப்படி தான் போட்டு வேக வைப்பேன். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சேர்த்தா நம்ம பொங்கி வடியாதுங்க பருப்பு, நல்லா நீட்டாக வெந்திருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி அது நல்லா மேஷ் பண்ணிக்கணும். வந்தோடனே இப்போ நம்ம இதை எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். பாத்திரம் வச்சு எண்ணெய் போட்டுட்டு அதில் கடுகு, காஞ்ச மிளகாய், இந்த மாதிரி கிள்ளி போட்டுருக்கு. வேறு காரத்துக்கு தூளெல்லாம் நம்ம போட போகிறது இல்லைங்க, இந்த மிளகா காரம் மட்டும்தான். அதனால் நான் நாங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். அப்புறம் பெருங்காயம் போட்டு இதை வதக்கிடணும். வதங்கினோடனே ரெண்டு சில்லி போட்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அது கூட பாருங்கள் ஆனியன் சாம்பார், அதனால் நிறையா ஆனியன் போட்டுறேன். அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும். ஆனால் நிறையா வெங்காயம் நிறையா போட்டால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கணும், சேர்த்து இது நல்லா வதக்கணும். இது சில பேர் பாசிப்பருப்பு துவரம்பருப்பு ரெண்டும் கலந்து போடுவாங்க, இல்லைனா வெறும் துவரம்பருப்புலேயும் செய்வாங்க. எனக்கு பாசிப்பருப்பில் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அதில் பண்ணியிருக்கேன். உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கிடணும். சீக்கிரம் ஆனியன் வதங்கிடும், அதனால தான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். ரொம்ப வதக்கணும்னு வேணாங்க, ஓரளவு வதங்கினாலே புதை இருந்தாலும் வதங்கினாலே போதும். இப்போ நம்ம வேக வச்சு மசித்தோண்ட பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். இது வந்து முழு பச்சை பயிரை வறுத்து தீட்டி எங்கள் அம்மா செய்வாங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ எங்கே நம்ம அது மாதிரிலாம் செய்கிறதில்ல, இந்த பருப்பில் தான் பண்ணுறோம். கண் உப்பு சேர்த்துருக்கேன், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தண்ணி சாம்பார்னு சொல்லுவாங்க. நல்லா தண்ணியாக தான் இது வைக்கணும், கெட்டியாக வைக்கக்கூடாது. நல்லா தண்ணி ஊற்றி இதை பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியாக வச்சு தான் இதை இறக்கணும். இது சூடான சாதத்தோடு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்லா இதை கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதித்தோடனே பாருங்கள் சாம்பார் ரெடியாக வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூடான சாதத்தில் நெய் போட்டு சாப்பிட சுவையாக இருக்கும். இதை வந்து இட்லி தோசையோடையும் சாப்பிட்லாம். நீங்களும் சாம்பார் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தேன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.